என்னப்பா ஆச்சு தளபதி விஜய்க்கு கையில அவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்குன்னு தளபதியோட பல ஃபேன்ஸ் இப்போ சோஷியல் மீடியால இந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சாரோட லேட்டஸ்டான வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அந்த போட்டோல பார்க்கும்போது தளபதி விஜய்க்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. மாலை போட்டுட்டு அப்படியே அந்த கையை க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது தாங்க தெரியுது கையில வந்து அடிபட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. ரீசண்டா ஓட்டு போட வந்தாரு, அப்பவும் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம், மனுஷன் கஷ்டப்பட்டு ஓட்டு போட வந்தாரு. அண்ட் அப்பவும் அவருடைய கையில வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ்லாம் போட்டிருந்தாரு, ஏதோ ஒரு காயம் வந்து ஏற்பட்டிருந்தது. ஆனால் அது எதனால அப்படின்றது தெரியல. ஸோ ஷூட்ல ஏதாவது ஒரு ஸ்டன்ட் சீன்ல மேபி காயம் ஏற்படவும் அதிகமான சான்சஸ் இருக்கலாம். கையில தழும்பு தழும்பா அவ்வளோ காயம் இருக்குங்க. பட் இருந்தாலும் தளபதி விஜய் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை, சிரிச்சுட்டு சந்தோஷமா போட்டோக்கு போஸ் கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி தான் எலெக்ஷன் டேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது வெளிநாட்டிலிருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போனாரு. என்னதான் சில டிஃபிகல்ட்டிஸை விஜய் சார் ஃபேஸ் பண்ணாலும் அந்த சிரிப்பு மட்டும் போகவே இல்லைங்க. அந்த வீடியோவும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜய்க்கு அவ்வளோ பெரிய மாலை போட்டு நீங்க அரசியலுக்கு வரதெல்லாம் ஓகே தான் சார், ஆனா வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடிங்கல அப்படின்னு ஒவ்வொரு ஃபேன் சார்பா அவரும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது உண்மைதாங்க, அரசியலுக்கு வர்றது ஓகே தான், ஆனா விஜய் சாரை இதுக்கப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க பிஹைண்ட் ரூட்ஸுக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய அரசியலுக்கு மக்களுக்கு டைப் பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது தேட்டர்ல பூத் பம்பாவது வந்து ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து என்னையும் ஒரு ரசிகனா பூத் பம்பா தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். சர்க்கார் பட பாணியில் மாஸ்கோவில் இருந்து இரவோடு இரவாக வந்த விஜய் வாக்களிக்க சென்ற வெற்றி கழக தலைவருக்கு பூக்களை தூவி வரவேற்ற ரசிகர்கள். வாக்களிக்க சென்ற போது ஃபாலோ செய்த 30 கார், 200 கேமராக்கள், வாக்குச்சாவடி மீது ஏறிய கட்டுக்கடங்காத கூட்டம், தடுக்க முடியாமல் திக்கி திணறிய போலீஸ். சர்க்கார் படத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஓட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்து வாக்களித்து புரட்சியை ஏற்படுத்தியிருப்பார் விஜய். இப்போதும் அவர் வந்தது பெரும் போராட்டத்திற்கு இடையேதான். ஆம், துபாயில் கடும் மழை வெள்ள பாதிப்பினால் விமான சேவையில் பல மாற்றங்கள் இருந்ததால் அவர்